இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு ஆரோனின் சிரசு தாடி அங்கி. ஆரோனின் சிரசு தாடி அங்கி. 133 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகோதரர் ஒருமித்து வாசப்படுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். 2 வசனத்திலே பார்க்கிறோம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. அது என்றால் எது என்ற ஒரு கேள்வி வருகிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது சகோதரர்கள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் மாமியார் மருமகள் மாமனார் மருமகன் குடும்பத்தார் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை அருமையும் எத்தனை இன்பமா இருக்கு. அப்படி அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எப்படி இருக்கிறதா, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய வஸ்திரத்தின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு, விலையேறப்பெற்ற தைலத்துக்கு, நறுமண தைலத்துக்கு, பரிசுத்த தைலத்திற்கு, அபிஷேக தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த வாரம் அந்த ஹோலி ஆயில், அந்த பரிசுத்த தைலத்தை குறித்து, அதனுடைய இன்கிரீடியன்ஸ், அதற்கு தேவையான பொருட்கள், அதனுடைய செய்முறை, அந்த பொருட்களுடைய அளவு, இவைகளெல்லாம் குறித்து தெளிவாக நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 30:22 வசனத்திலிருந்து 23 வசனம் மட்டுமாக. பிரியமானவர்களை, அதை செய்வதற்கு மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் தேவைப்பட்டது. பிரின்சிபல் ஸ்பைசஸ், பெஸ்ட் ஸ்பைசஸ், அதில் முதலாவது சுத்தமான வெள்ளைப்போடு. அந்த சுத்தமான வெள்ளைப்போளம் 500 ஷேக்கல் எடுக்கணும். இந்த வெள்ளைப்போளம் என்பது ஒரு கம் போன்ற ஒன்று, கசப்பான தன்மை உடையது. இந்த வெள்ளைப்போளத்தினுடைய 5 குணாதிசயங்களை நாம் படி. 1, அது மருத்துவ தன்மை உடையது. இன்னொன்று, சுகந்த வாசனையானது. இந்த 2 அந்த 4 சுகந்த வர்க்கங்களுக்கும் பொருத்தமானது. 3 தனித்தன்மைகளை குறித்து பார்த்தோம். 1, இது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதில் உள்ள கசப்புத்தன்மை, உடலில் உள்ள நுண்கிருமிகள் விஷக்கிருமிகள் அழிந்து போவதற்கு இதனுடைய கசப்புத்தன்மை பயன்படுகிறது. நம்ம ஊரில் வேப்பெண்ணை பயன்படுகிறது போல் சுத்திகரிப்புக்கு பயன்படுகிறது. சுத்திகரிப்புக்கு மாத்திரமல்ல, இதில் அந்த கசப்புத்தன்மை இருக்கிறபடினாலே இது ஒரு பொருட்களை பாதுகாக்கிற, பதப்படுத்தி பாதுகாக்கிற ஒன்றாக பயன்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு வலி தணிப்பாக, நோவு தணிப்பாக, ஒரு செடேஷனாக இது பயன்படுது. இப்போ இந்த குணாதிசயம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிற விஷக்கிருமிகளை நம்ம கொல்ல முடியும். அவங்க சந்தோஷத்தை, அவங்களுடைய சமாதானத்தை, அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற விஷக்கிருமிகளை கொல்லுகிற ஒரு கசப்புத்தன்மை. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போகாமல், சாட்சி கெட்டுப்போகாமல் காக்கிற ஒரு தன்மை. அது மாத்திரமல்ல, மற்றவருடைய வேதனை கவலை பாரங்களை நீக்குகிற ஒரு தன்மை. இப்படி நம்மிடத்துல காணப்படுமானால் நம்ம ஒருமித்து கூடி வாசம் பண்ணுவது மிக எளிதாக இருக்கும். அது அருமையும் இன்பமாக இருந்த தன்மை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். 2, பிரியமானவர்களே, சுகந்த கருவாப்பட்டை என்று பார்ப்போம். அது சின்னமம். இது ஓங்கி வளருகிறதால 30 நம்ம இந்த ஹைட்டை போல 2 மடங்கு 2.5 மடங்கு உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். உயரமாக வளரக்கூடிய மரம் மாத்திரமல்ல, நல்ல உறுதியான மரம்.
இந்த மரம் லாரல் என்று சொல்லுகிற ஒரு இனத்தை சேர்ந்த. பிரியமானவர்களே, சில புகழ்பெற்று வாழ்வதற்கு லாரல், இட்ஸ் இஸ் லாரல் என்று சொல், அது ஒரு புகழ்மிக்க வாழ்க்கையை காட்டுகள். இந்த சினமத்துடைய ஒரு தன்மை நல்ல ஒரு சுவாரஸ்யமான காரசாரமான ஒரு என்தூசியாஸ்டிக் லைஃப். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோம்பியாக போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நல்ல சுறுசுறுப்பாக மற்றவரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு குதூகலம் அளிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. சிலருடைய குடும்பங்களில் இப்போ பார்த்தா அந்த வீடே ஒரு மயான காடு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும், சண்டையாக இருக்க. அங்கே வயசான அம்மா அவங்க ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க, மருமகா இன்னொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், உட்காந்து ஏதோ புக்கு வாசிப்பா இல்லை ஏதோ தச்சிக்கிட்டு இருப்பான், இவர் ஒரு பக்கத்தில் உட்காந்து பேப்பர் வாசிக்கிட்டு இருப்பார். சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. வீடு சொல்லுவார்கள் மயான அமைதியும், வீடு சுடுகாடு மாதிரியா இருக்கணும், நல்ல ஒரு உற்சாகம் இருக்கணும், கலகலப்பு இருக்கணும். அங்கே மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். மணவாளனின் சத்தம் மணவாட்டியின் சத்தம் எங்கன்னா டெய்லி கல்யாணமா நடத்திட்டு இருக்க முடியும், அப்படி இல்லை. நம்ம வீடு எப்பவும் கல்யாண வீடு மாதிரி இருக்கும். செல்ல ரொம்ப பரிசுத்தம் ஆயிடுவாங்க, கல்யாணம்னாலும் சிரிக்க மாட்டாங்க, சாவுனாலும் அலமாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் இந்த உணர்ச்சியே இல்லாமல் ஒரு ஜடம் மாதிரி இருப்பான். கல்யாணம்னாலும் மகிழ்ச்சி இருக்காது, சாவுனாலும் துக்கம் இருக்கும். நம்ம துக்கப்படக்கூடாது என்று சொல்லலை, மகிழக்கூடாது என்று சொல்லல. நம்பிக்கையற்றவர்களை போல், நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கப்படாமல், அப்போ எப்படி துக்கப்படணும், நம்பிக்கை உள்ளவர்களைப் போல துக்கப்படும் ஒரு பிரிவு துக்கம் இருக்கும். பிரியமானவர்களே, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது கிட்டத்தட்ட 1960-61 இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய சகோதரிக்கு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அரசு வேலை கிடைத்து கோயம்புத்தூருக்கு போகிறாங்க நெல்லையிலிருந்து. எங்களுடைய உறவுகள் மத்தியில் முதல் பட்டதாரி எங்கள் அக்கா தான். முதல் முதலாக வேலை கிடைத்து இப்படி வெளியூருக்கு தூரமாய் போவது எங்கள் அக்கா தான். எல்லாரும் அழுகும், அது நம்பிக்கையுடைய அழுகை இல்லை. எங்களோடு இந்த அக்கா தூர இடத்துக்கு போகிறாங்க, ஒரு வேளை இனிமேல் லீவுக்கு தான் அவங்க வருவாங்க, லீவுக்கு லீவு தான் பார்க்க முடியும். லீவுக்கு லீவுனா என்ன, 3 மாதத்துக்கு ஒரு தடவை லீவ் வரும், லீவுக்கு லீவு தான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு பிரிவு துக்கம் முடியும். அப்போ நம்ம துக்கப்படாதே கூடாது என்றால் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கப்படக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சினமம் இருக்கு, ஒருத்தர்த்த உற்சாகப்படுத்த. கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் இந்த சினமம். 4 குணாதிசயங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம், 5 குணாதிசயங்கள், 2 பொதுவானது மருத்துவம் வாசனை, இன்னொன்று பெரிய மாணவர்களே ஹை அண்ட் லாஃப்டி, நல்ல உயரம் உன்னதமான சிந்தை, மேன்மையான எண்ணங்கள். பெரிய மலை பண்டிகை போல எப்போதும் கிளையே பார்த்துட்டு இருக்க கூடாது, நல்ல உயர்வான எண்ணங்கள் சிந்தனை நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டும். 2வதாக பார்த்தா அது ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங், நல்ல ஹார்டா உறுதியா பலம் உள்ளதா இருக்கும். 3வது பார்த்தா நல்ல சுவாரஸ்யமா ஸ்பைசி, ஸ்பைசினா வாயில போடுற காரம் அல்ல, இந்த ஸ்பைசிங்கிறது நல்ல ஸ்மெல், அரோமேட்டிக், நல்ல பிளசன்ட் ஸ்மெல் உடையதாக இருக்க வேண்டும். அப்போ நல்ல உற்சாக சுறுசுறுன்னு இருக்கும். 3வதாக ஸ்வீட் கலமர்ஸ், அது தமிழில் சுகந்த வசம்பு என்று. இந்த சுகந்த வசம்பு அப்படின்னு சொல்கிறதான் லெமன் கிராஸ், ஜிஞ்சர் கிராஸ் அப்படிலாம் சொல்கிறேன். ஒரு மாதிரி புல், புல் என்றால் நாணல், நல்ல உயரமாக வளரக்கூடியது. இந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் எரெக்ட், எரெக்ட்னா நேரா என்றால் உருவாக்குறது, எரெக்டிங் எ பில்டிங், எரெக்டிங் எ மெஷின். அதே போல் இந்த வசம்பு, சுகந்த வசம்பு, அது அதனுடைய வாசனையை காட்டுகிறது. இந்த சுகந்த வசம்பு நம்மளை நல்லா அப்படி நிமிர்ந்து நிற்க பண்ணும். இது சாதாரண புல்லு தான். இந்த வசம்புக்குள்ள ஒரு தன்மை என்னன்னா, அதாவது இந்த லெமன் கிராஸ்,
காற்று பட்ட உடனேயே அந்த வாசனை அப்படியே பரிமளிக்க ஆரம்பிக்கும். அப்படி காசு லேசா பட்டா போதும், அந்த வாசனை அப்படியே பரிமளிக்கும். அந்த வாசனை பரிமளிக்கிறதுனால அதுல உள்ள வாசனை போயிடாது. புதுவை பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஸ்மெல் ரொம்ப ஃபாஸ்டா பரவும். பரவது மாத்திரமல்ல ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா. இது அந்த கலமஸ், இங்க தமிழ்ல சுகந்த வசம்புன்னு இருக்கு. ஆனா அது வந்து மூல பாஷையில லெமன் கிராஸ். இப்போதான் கொடைக்கானல் ஊட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் இருக்கும். அப்படியே காற்று அடிச்சோன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்மெல், முதலாவது லெமன் கிராஸ் ஸ்மெல் கையில் பட்டா கூட அதான் சிட்ரஸ்லாம் சொல்ல ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஸ்மெல். எனக்கு சிட்ரஸ் ஸ்மெல் ரொம்ப பிரியமானவர்களே, இந்த சிட்ரஸ்ங்கிறது நாலு காரியங்களை நமக்கு காட்டுகின்றது. ஐந்து காரியங்கள், ஒன்று மருத்துவம், இன்னொன்று வாசனை. பிரியமானவர்களே, இது ரொம்ப டெண்டராக சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ஹார்டாக இருக்கு. நம்ம ஒரு பக்கம் ரொம்ப ஹார்டாக ரொம்ப டஃப்பாக இருக்கணும், அதே வேளையில் சில காரியங்கள் நம்ம ரொம்ப டெண்டராக ரொம்ப சாஃப்டாக இருந்து பழகணும். அது மாத்திரமல்ல, இது ஒரு ஃப்ளெக்சிபிள், காற்று அடிக்கும் போது வளையக்கூடிய தன்மை. நம்ம உடனே ஒன்று நின்னா நேரே நிற்பேன், இல்லை உடஞ்சா உடஞ்சிருவேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்து பழக வேண்டும். பிரியமான இதனுடைய முக்கியமான ஒரு சுபாவம், அந்த லேசாக காற்று பட்டவுடனே அந்த வாசனையை வீசு. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தும் போது எளிதாக அதுக்கு விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இருக்குது. எனது நாட்குறிப்பு என்ற தலைப்பில் நான் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு பகுதியை பகிர்ந்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க ஒரு குறிப்பு சொன்னாங்க, உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பரிசுத்தாவியானவருக்கு எளிதாக விட்டு கொடுக்கறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. இனிமேல் எனக்கு அர்த்தர் கொடுத்த கிருபை அடிக்கடி வச்சு முள்ளில் உதைக்கிறது கடினம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்துட்டே இப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும், ரொம்ப எளிதாக அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் நான் எடுக்கிறது. என் வாழ்க்கையில் உள்ள பல சூழ்நிலைகளே சொல்ல முடியும். பிரியமானவர்களே, குறிப்பாக இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் மொழியில் அநேகருக்கு தெரிந்தது தான், ஆனால் இந்த இதோடு ஒப்பிட்டு நான் சொன்னேன். இந்த திருமண காரியம் பாஸ்டர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு இந்த பெண்ணை குறித்து முன்பே சொல்லியிருந்தார். ஜெபிக்கும் போதெல்லாம் பாஸ்டர் சொல்ற பெண் அப்படிங்கிற எண்ணம் வரும். என் அக்காவுடைய திருமணமான பின்பு ஒரு நாள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு என்ன தம்பினார், மூணு நாள் தரேன் ஜெபிச்சு சொல்லுங்க. அந்த பெண்ணை நான் பார்த்ததில்லை, அவங்க வயது தெரியாது, உருவம் தெரியாது, நிறம் தெரியாது, அவங்கள பற்றிய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. பிரியமல்ல, ரெண்டு பேரும் ஒரே சண்டே ஸ்கூலில் தான் இருந்தால், ரெண்டு பேரும் ஒன்றா பிபிஎஸ் எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் அவங்ககிட்ட பேசுனதும் கிடையாது, அவங்களோட பழகுனதும் கிடையாது, அவங்க பேரும் தெரியாது. பாஸ்டர் யாரை பற்றி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க அண்ணன் எனக்கு நல்ல நண்பர், அவங்க தங்கை யாருன்ட்டு எனக்கு தெரியாது. நண்பருடைய தங்கை யாருன்ட்டு எனக்கு தெரியாது. எங்கள் வீடு செக்ரட்டரியேட் காலனி, அவங்க வீடு அயனாவரம் பஸ் டிப்போ, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம். அதனால் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததெல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரையா சொல்லும்போது மூன்று நாள் ஜபிங்க, ஜபிச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு எப்படி ஜபிக்கன்னு தெரியும், எப்படி தீர்மானம் பண்ணேன், வாழ்க்கை தீர்மானம் எப்படி பண்ணேன்னே தெரியும். நம்ம அப்படியே இப்போ இங்கேருந்து செக்ரட்டரி காலனிக்கு நடந்து போகிறேன். கெல்லிஸில் எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் உண்டு, அந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு போகிறேன். ஏசி அப்படியே கிளைச்சபை ஓடி, நான் அந்த பாஸ்டர் அவங்க மனைவி. அப்போ எனக்கு 24 வயது. நாங்கள் மூன்று பேரும் ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்து, பயப்படாதே இது என்னால் வந்தது, பயப்படாதே இது என்னால் வந்தது. மரியாதை பார்த்து சொல்கிறது போல இருக்கு, பயப்படாத இந்த காரியம் கர்த்தரால் வந்து. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு அந்த அம்மா கேட்டாங்க, என்ன தம்பி ஏதாவது யோசிச்சுட்டு வந்தீங்களா, பயந்துட்டு வந்தீங்களா, கர்த்தர் பயப்படாத இந்த காரியம் என்னால் வந்ததுன்னு சொல்கிறாருன்னு. 24 வயதில் நான் எப்படி இப்படி பதில் சொன்னேன்னு தெரியாது. சிரிச்சிட்டே சொன்னேன், சிஸ்டர் இதை காட்டின தேவன் உங்களுக்கு அதையும் காட்டுவார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். நான் ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ண. அடுத்த நாள் பாஸ்டர் என்னை பார்த்துட்டு என்ன ஜபிக்கிறீரா அப்படின்னு. ஜபிக்கல பாஸ்டர். ஓய், என்ன ஜபிக்கலையா அவர் அப்படி தான் பேசுது.
ஓய் ஜெபிக்கலையாண்ணர், ஜெபிக்கலப்பா, நான் ஜெபிக்க சொன்னல்லண்ணர், நான் ஜெபிக்கலன்னு. ஏன் அப்படின்னார், ஆண்டவர் பேசிட்டார், பின்ன என்ன ஜெபிக்கிறது, என்ன சொன்னார், ப்ரொசீட் பண்ண சொன்னார். நான் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாரும் இப்படி விட்டு கொடுத்தார்களா என்று எனக்கு தெரியாது. எங்களுக்கு மிக நெருக்கமான உறவு முறையான ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட், நல்ல சுவிசேஷ ஊழியம், பல இடங்களிலே ஊழியம் செய்கிற நல்ல பிரசித்தியானவர். அவரும் திருமணம் ஆகாத காலத்திலே என்னை விட மூத்தவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏ டு செட்டு பார்த்தான் தம்பி கட்டணும், ஏ டு செட்டு பார்த்தான் கட்டணும்னு. என்கிட்ட என்ன, ஏ டு செட்டுங்கிறீங்களா, ஏ டு செட்னா என்னன்னு. ரொம்ப ஸ்பீடா ஏஜி, பியூட்டி, காஸ்ட், டவுரி, ஃபேர்னஸ், குட்னஸ் அப்படின்னு கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஜெட் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாருங்க மனுஷன். இதெல்லாம் பார்த்து தான் கட்டணும்னார். நான் அதையும் தாண்டி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு பார்த்து கட்டினேன், அவ்வளோதான். ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது, டியும் தெரியாது, ஜெட்டும் தெரியும். எளிதாக விட்டு கொடு. இன்றைய வரைக்கும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்றால் ஒரு குறைவை இன்னொன்று நிறைவாக்குகிறது, மேக் இட் கம்ப்ளீட், அதுதான் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவார். பிரியமானே அப்படி தேவன் நினைத்தார் என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியும். எளிதாக விட்டு கொடுக்கிற ஒரு சுபா. அதில் மாத்திரமல்ல, என்னுடைய பல காரியங்களை நான் உங்களுக்கு அந்த அந்த விட்டு கொடுக்குற சுபாவம், அந்த லெமன் கிராஸ், அந்த கேலமஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ரொம்ப போராடிட்டுலாம் இருக்கணும், ரொம்ப போராட்டலாம் இருக்கும். கர்த்தர்கள் ஊழியத்துக்கு அழைப்பேன். 26ஆம் தேதி என்னமோ என்கிட்ட பேசினேன். 2 நாள் கழிந்து 28ஆம் தேதி சிஸ்டர்கிட்ட சொன்னேன். சிஸ்டர் வந்து அண்ணாக்கு கொடுத்த வெளிப்பாட்டை சொன்னாங்க. 1ஆம் தேதி காலையில் பாஸ்டர் சுந்தரையாட்ட போய் சொன்னேன். 3ஆம் தேதி என்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்தேன். கர்த்தர் பேசணும்னு ரிசைன் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாட்டியும் கேட்கல, அம்மாட்டியும் கேட்கல, எல்லாம் சாதகமாக இருந்தது என்று சொல்ல முடியாது. நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு சில நாட்கள் கழித்து எங்கள் அண்ணன் வந்தாங்க, தோளில் ஒரு துண்டு போட்டு. எனக்கு இன்றைக்கும் அந்த காட்சி நினைவாக இருக்கு. எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருவரை கூட்டிக்கொண்டு வந்து தேம்பி தேம்பி அழுதார். அந்த துண்டை வைத்து கண்ணீரை துடைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு பியூசிக்கு பணம் கட்டுறதுக்கே என் மனைவி வளையலை விற்று தாண்டா பணம் கட்டினேன், அந்த படிப்பை நீ எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியும் அப்படின்னே கேட்டாங்க. நியாயமான கேள்வி. 3 பட்டம் நீ பெறுவதற்கு நாங்கள் தானே உனக்கு முதல்ல உதவி செய்தோம், எப்படி நீ இஷ்டப்படி ரிசைன் பண்ணலாம் என்று கூட என்கிட்ட கேட்டேன். எதிர்ப்பு இருந்தது, அன்பின் எதிர்ப்பு இருந்தது, அன்பின் எதிர்ப்பு இருந்தது. அதனால கர்த்தர் பேசினார், நாங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். எப்போது ரொம்ப பெருமையாக நினைப்பேன். 26ஆம் தேதி பேசினார், 28ஆம் தேதி நாங்கள் டிசைட் பண்ணோம், 21ஆம் தேதி பாஸ்டர்கிட்ட சொன்னோம், 3ஆம் தேதி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். ஒரு முறை காட்டாத்துறையில் புல்காஸ்பல் பென்டெகாஸ்ட் சர்ச் அந்த கன்வென்ஷன் போயிருந்தேன். அப்போ நான் அதிகமாக மதிக்கிற மரியாதைக்குரிய பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் அந்த ஸ்தாபன தலைவர். அன்னைக்கு அவங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். நான் ரூமில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஐயா எடுக்கிற பைபிள் ஸ்டடியை கேட்போமே அப்படின்னு பின்னால் உட்க. அவங்க தன் ஊழியத்துக்கு வந்த அனுபவத்தை சொன்னாங்க. அவங்களும் ஆசிரியர் தான். வகுப்பில் வந்து வருகை பதிவேடு, அவங்க பதிவு வருகை பதிவேட்டில் பதிவுகளை பதிந்து கொண்டிருக்கும் போது, அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுதான், இந்த வேலைக்காக நான் உன்னை அழைத்தேன், இந்த வேலைக்காக நான் உன்னை அழைத்தேன் அப்படி அந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மூடி வச்சுட்டு பேனாவை க்ளோஸ் பண்ணிட்டு வகுப்புலேருந்து இறங்கி போயிட்டாங்களாம். அவங்க செய்து சரியா தவறா இந்த பட்டிமன்றம் வேறு. ஆனால் என் ரூமில் போய் தேம்பி தேம்பி அழுது, ஆண்டவரே அந்த பரிசுத்தமான அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் வகுப்போட்டு இறங்கி போயிட்டாரு. நான் 4 நாள் ஆக்கிட்டேன் ஆண்டவர், நான் 4 நாள் ஆக்கிட்டேன் ஆண்டவர் என்று உண்மையாக நான் அழுதேன். இதுதான் அந்த கலமஸ், லெமன் கிராஸ். அப்படி காத்து பட்ட உடனே, அந்த காத்து பட்ட உடனே பிரியமான இந்த வாசனையை பரிமளிக்க செய்து. நீ ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வரும், பேசாத, உடனே நிறுத்தி போய் அவங்கள பார்த்துட்டு வா, உடனே பார்க்க போறேன், நீ அங்கே போகாத, ஏன் ஆண்டவர் போன, என்ன ஆண்டவர் தப்பா ஆண்டவர், அதெல்லாம் போகாத, சரி போங்க. எந்த அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியான ஒரு ஜென்டில் டச் நம்மை நடத்துகிறதோ
அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கலம் சுகந்த வாசம். மூன்றாவது நான்காவதாக போன வாரம் கசியா லவங்கப்பட்டேன், அது ரொம்ப கரடு முரடான ஒரு அடிமரத்தினுடைய பார்க். பிரியமானவர்களே, அழகா இருக்காது, டார்க்கா இருக்கும், ரொம்ப கரடு முரடா. ஆனா அதுவும் அதுல சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த கருவாப்பட்டையினுடைய ஒரு குணாதிசயம் ஹியூமிலிட்டி, ஒரு தாழ்மை. ஆனா அதே வேளையில் இந்த கருவாப்பட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம தாழ்மையா இருக்கலாம், ஆனா அதனால சும்மா வள வள கொல கொலன்னு உறுதியா இருக்கும். தாழ்மையோட கூட சேர்ந்து ஒரு உறுதியா இருக்கும், டஃப்பா இருக்கும். அவர்லாம் சொன்னது சொன்னது. பிரியமானவர்கள், இந்த கருவாப்பட்டை யூதர்கள் மத்தியில் அதிகமாக ஜபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். பணிந்தா ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு எல்லாத்தையும் எடுத்து இதில் ஒரு குடம் ஆலிவ் ஆயில ஊற்று. இந்த ஆலிவ் ஆயிலுடைய தன்மை பார்த்து கிரீசி, ஏதோ வாழ்க்கையில் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். ஒரு அண்ணன் தம்பி கடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும், மாமியார் மருமகளுக்கு இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். உடனே அதில் என்ன உத்தியம், மருமக அப்படி சொல்லிட்டாலும் அவங்க மாமியா அப்படி சொல்லிட்டாலும் சொல்லி 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 அவங்களை ஃப்ரிக்ஷனை உண்டாக்கக்கூடாது, கூட கொஞ்சம் உராய்வை உண்டாக்கக்கூடாது. அங்கே கொஞ்சம் ஆலிவ் ஆயில சேர்க்கும், கொஞ்சம் கிரீஸ் சேர்க்கணும். அது மாத்திரமில்ல, இந்த ஆலிவ் ஆயில் நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கணவனுடைய வாழ்க்கை ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம உதவும். அது மாத்திரமில்ல, இந்த ஆயில் ஆயில் வந்து அந்த வாசனையை பாதுகாக்கும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கும், ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு தன்மை. பையன் ரொம்ப நல்ல பையனா, சின்ன வயசுலலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு வருவான், டென்த்தில் ஸ்டேட் ரேங்க் எடுத்தான். அந்த காரணத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு பையன் டென்த்தில் ஸ்டேட் ரேங்க் எடுத்த பையன் பியூசியில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ பியூசி உண்டு. லெவன்த்தில் ஸ்டேட் ரேங்க் எடுத்த பையன் பியூசியில் ஃபெயில் ஆகிட்டான், வாசனை கெட்டு போச்சு. இந்த ஆலிவ் ஆயில் ஒலிவ எண்ணெய் வாசனையை பாதுகாக்கிற ஒரு தன்மை உண்டு, நிறத்தை பாதுகாக்கிற ஒரு தன்மை உண்டு. ஏதாவது காயங்கள் இருந்தால் கூட அந்த காயத்தில் ஆலிவ் ஆயில போட்டே இருந்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறின பிறகு ஒரிஜினல் ஸ்கின் கலர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன், வந்திருக்கு. பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்த்து தேவனுடைய அளவியின்படி சேர்த்து ஒன்றை கூட்டி ஒன்றை குறைச்சி நிறைய எண்ணெயை ஊற்றி கொல கொல கொலன்னு ஆக்கி, இல்லை எண்ணெய் குறைஞ்ச ஊற்றி அதை கட்டி ஆக்கி, அப்படிலாம் நம்ம சரியான அளவில் எல்லாம் சேர்த்து இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா அது அபிஷேக தைலம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதற்கு இணையாக இருக்கிறது, இணையாக இருக்கிறது. இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், ஏதோ வேலை ஸ்தலத்தில் ஒரு காரியத்தில் கணவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டார், ரொம்ப எரிச்சலோட எரிச்சலின் ஆவி கோபத்தோடு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அந்த மனைவி, அந்த மனைவியில் அந்த அபிஷேக தைலம் இருக்கு. உடனே அவங்க நல்லா சுட சுட அவருக்கு காஃபி கொண்டு வர்றாங்க. அவர் உம்முன்னு இருக்கு இந்த அபிஷேக தைலம், ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நறுமண தைலம், அப்படியே காஃபியை கொண்டு வந்து, அப்பா என்ன அத்தான் மாமா ஏதோ ஒரு நண்பா கூப்பிட்டு இந்த குடிங்கத்தான் வேணாம், எல்லாம் சரியாக போயிடும், குடிங்க, அங்கே ஒரு வாசனை உண்டா, குடிங்க சரியாக போயிடும், வாங்க நம்ம ரெண்டு உபவாசம் இருந்து ஜெபிப்போம். இப்போ இந்த உலக பிரகாரமான பிரச்சனையை அந்த அம்மா ஞானமாக ஆவிக்குரிய பிரச்சனையாக மாற்றுறேன். தெரிதா உங்களுக்கு? ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான், அதான் சின்னமம் லாஃப்டி. உடனே அதை ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு கொண்டு போகிறாங்க. வாங்க ஜெபம் பண்ணுறோம், ஜெபிக்கலாம், நீ ஜெபம் பண்ணு, வாங்க ஜெபம் பண்ணு. அதுக்கு பதிலா அங்க வந்துட்டு இவங்க உம்முன்னு இருக்காங்க, அந்த அம்மாவும் உம்முன்னு இருந்து
உனகட்டி என்னத்த கண்ணனுக்கு சண்டை ஆரம்பிச்சு, நீ ஜபிக்க மாட்டே, நீ வேதம் வாசிக்க மாட்டே, அதான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, குத்தி கொதர், வாசனை கெட்டு போயிடும். அவன் எந்திரிச்சு வீட்டை விட்டு போயிடுவான், இவளோட வாழ்கிறதோட வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், சண்டைக்காரியோட எவ்வளோ நாள் வாழ முடியும்னு எஞ்சி போயிடுவான், ஒருமித்து வாழ முடிய. அப்போ அங்கே ஒரு வாசனை வரும், இப்போ அவனுக்கு ஒரு குதூகலம் உற்சாகம் வரணும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிற, வாங்க போய் பாஸ்டர் போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போமே, போய் பார்த்து ஒரு ஆலோசனை கேட்பான், ஜவர்மெண்ட் வரலாம் வாங்க அன்பா. ஆமாம், நீ ஒரு இடத்துக்கு வரமாட்டாப்பில் சண்டைப்பட, அவர் என்ன சொல்லுவார், எல்லாம் சரியாக போகும், ஜோம் பண்ணும், கரெக்டாக சரியாக்கிடுவார், இவ்வளோ தான் சொல்ல போகிறார், இதை கேட்க அங்கே வரைக்கும் போகணுமா, போயிட்டு வருவோமே, போய் பார்த்துட்டு வருவோம், எவ்வளோ நாள் அவர் சொல்லி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குல்ல, இப்போ அந்த சினமம் பிரியசு, அவன் போகிறான் ட்ரெஸ் மாற்றுறான், முகத்தை கழுவுறான், பைக் எடுக்கிறான், வெளியே போகிறோம், பிரியமானவர்கள் ஒரு சினமம். அப்போ ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர் இப்படி செய்வார், ஒரு வாசனை வருது, ஜபத்துக்கு போகிறாங்க, கேஷியா இலவங்கப்பட்டை, அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறாங்க, அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறாங்க, ஒலிவ எண்ணெய், அவனுக்கு முகமலர்ச்சியை உண்டாக்குறாங்க, முகமலர்ச்சியை உண்டாக்கும் எண்ணெய், முகமலர்ச்சியை உண்டாக்குறாங்க. இப்போ அந்த மனைவியோடு அப்படிப்பட்ட ஒரு புருஷனோடு சேர்ந்து வாழ்வது அருமையும் இன்பமாக இருக்கும். நமக்குள்ள இந்த குணாதிசயம் வேறு, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சீடி வாங்க, செய்தி வாங்கி திரும்ப திரும்ப போட்டு கேளு. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இவை, இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு சுபாவம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கணும், குடும்பம் அப்போ ஒருமித்து வாழ்வது இன்பமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒலி வேண வேணும், லவங்கப்பட்ட வேணும், சுகந்த வாசனை வேணும். நம்ம துக்கத்தை பெருக்கக்கூடாது. துக்கங்கிறது அண்ணன் ஜீவானந்தம் சொல்லுவாங்க, ஒரு தொற்று வியாதி. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தனுக்கு பிரச்சனை, அங்கேருந்து பிரச்சனையோட வாரம், மூஞ்சி உமனா மூஞ்சி மாதிரி இருக்கு. உள்ளே வந்தவுடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க என்ன விஷயம், என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, என்னங்க முகம் ரொம்ப வாடி போயிருக்கா என்ன, ஒன்றும் இல்லைங்கிறல்ல விடு. அம்மா, நீங்கள் ஏன்ட்ட சொல்லுவீங்களா, உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க, அது பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்டால் சொல்லுவீங்க, உங்கள் சொந்தக்காரி வந்து கேட்டால் சொல்லுவீங்க, ஏன்ட்டெல்லாம் சொல்லுவீங்களா. இப்போ அந்த பெண் வந்து அந்த பிரச்சனையை இன்னொரு மேலோகத்துக்கு கொண்டு போகாமல் அடி பாதாளத்துக்கு கொண்டு போய்ட்றா. உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்களா, அவட்ட சொல்லுவீங்க, இவாட்ட சொல்லுவீங்க, வேலைக்காரிட்ட சொல்லுவீங்க, என்னத்தையோ சொல்லி இன்னும் பிரச்சனையாம அடி வாய மூடுறியுமா, ரெண்டு சாத்து சாத்துமா, பெரியவா சாத்துவா, அழுக. இப்போ இவனுக்கு இருந்த வேதனை, அவன் வேதனை தணிகிறதை விட இப்போ அவளுக்கும் வேதனை வந்துச்சு. அவள் ஒரு பக்கத்துலேருந்து அழுதுகிட்டு இருக்கிறான், அங்கேருந்து பையன் வெளியே விளையாண்டுட்டு வாயின்னு ஓடி வரான், டேடி அப்படிங்கிறான். உடனே இந்த அம்மா கூட, எங்கள் வாடா என்ன மம்மி வாடா, என்ன வாங்குறேன்ல, என்ன எங்க அப்பா கோபமா இருக்க, ஏதோ பிரச்சனை போகாத அப்பாட்டு, என்னம்மா பிரச்சனை, பிரச்சனைன்னு சொல்றல்ல விட, அவர் ஏண்டியே சொல்ல மாட்டேக்கிறாரு, போன அதை அடிச்சு கிடிச்சு ஒன்று போட்டுற போறாரு. உங்க அப்பனுக்கு பிரச்சனை வந்தாலே பிசாசா மாறிடுமா, இப்ப பையனுக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த அம்மா, உங்க அப்பா பிசாசா மாறுமா, அவன் கேட்டுக்கிட்டான், பிசாசிட்ட போவான்னாவே. அப்போ தான் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வர்ற அவன் தங்கச்சி, மம்மிங்கிற மம்மி அம்மி இங்கே வாடி, என்னன்னா ரெண்டும் ஒரு மாதிரி இருக்குது, இன்னைக்கு இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது, போகாத. ஓ ஏன்னு சொன்ன கேள்வி, என்ன ஏனா, யாருக்கும் தெரியாது ஏன்னு, உங்கள் அம்மா பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, இப்போ அவன் சொல்லி கொடுக்கான், அப்பா அம்மா பிசாசுன்னு இருக்கா, ஒரு வேய் ஒரு பிசாசு உட்காந்துருக்குது, இப்போ சாம் போய் உட்காந்து உங்கள் படத்தை எடுத்து பாடி, இல்லைன்னா சாத்திடுவார், அதை பிடிச்சிக்கிடுச்சு. அந்த வயசான ஒரு அம்மா வர்ற அந்த வீட்டில், மகனை பார்த்து கேட்குறார், ஏண்டா ஒரு மாதிரி இருக்க,
வாய் முடி. அவளை பிடிச்சிக்கிச்சு சனியை. வேண்டான்னு கேட்டால் கோவப்படு, விடுங்கிறேன்ல. வீடு எப்படி இருக்கும் பாரு, இப்படிதான் 190 வீடு இருக்குது. இவன் ஏன் அழுறான்னு சொல்லி பாட்டிக்கு தெரியாது, பாட்டி ஏன் கோவப்பட்டான் மகளுக்கு தெரியாது, மக ஏன் கோவப்பட்டான் பேரனுக்கு தெரியாது, எல்லாம் உட்கார்ந்துருக்கும். இல்லை பெரியா, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வேணும், கொஞ்சம் அந்த சின்னமம் வேணும், யாரோ ராய்ட் எல்லாம் சரியாயிடும், சரி கவலைப்படாத. என்னங்க வேலை போயிடுச்சாமங்க, ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, ஆண்டவர் என் கையில் காலில் பலன் தந்திருக்காரு, நான் உன்னை நல்லா காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா அவள் கவலை போயிடும், அவன் கவலை போயிடும், பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன செய்வோம்ப்பா, ஒன்றும் இல்லை, இதுவரைக்கும் என்ன கர்த்தர் நடத்தினார்ல நடத்துவேன், அடுத்தால என்ன செய்வோன்னு தெரியாது. ஏன் வீட்டுக்காரமாக கூட சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் எனக்கு வண்டி ஓட்டேன்னா ரொம்ப இஷ்டம், நாளிலேருந்து நான் ஆட்டோ ஓட்ட போகிறேன், இனிமேல் நான் வாத்தியார் வேலைக்கு போனேன், டியூஷன் எடுத்தேன்னா என்னால் ஊழியத்துக்கு நேரம் இருக்காது, அதனால் வந்தாச்சு, இனி நான் ஆட்டோ ஓட்ட போகிறேன். ஒன்று ஐயோ நான் ஆட்டோக்காரனையா கல்யாணம் கட்டினேன், நான் ஒரு பெரிய கல்வியாளரெல்லாம் கல்யாணம் கட்டினேன், ஊழியக்காரன் நடப்பேன்லாம் நான் நினச்சேன், நீ கடைசியில் ஆட்டோ ஓட்ட போகிறே அப்படின்னு ஒரு பேயாட்டம் ஆடினா அன்னைக்கு பிசாசு ஆடி இருக்கும். சரிங்க, ஊழியத்துக்கு போகிறீங்களா, சரி ஆட்டோ ஓட்ட போகிறீங்கிறீங்களா, சரி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. சமாதானம் கர்த்தர் எப்படி ஒரு நடத்துகிறாரோ நடத்துகிறார். ஆலோசனை சொல்ல வேண்டாம் என்றால் உங்கள் வீட்டில் பேய் ஆட பிசாசு ஆட விடாது. இந்த அபிஷேக தைலம் எங்கே கிரியேட் செய்கிறதோ, கொஞ்சம் சின்னம் கொஞ்சம் கலமஸ் கொஞ்சம் கசியா, இது எங்கே கிரியேட் செய்தோ அந்த வாசனை அந்த தைலம், அந்த வீடு ஒருமித்து வாசம் பண்ணுவாங்க, அது அருமையும் இன்பமாக இருக்கும், அங்கே கர்த்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். இல்லைன்னா அந்த வீட்டில் சாபம் சாபமும் இருக்கும், சாபம் சாபமும் இருக்கும், நீ செத்து போ நான் செத்து போகிறேன், எதையா தின்னுட்டுச்சாவன் எல்லாம் ஒன்றா சாபம், இப்படி தான் அந்த வீட்டில் பேச்சே. வாயை திறந்தாலே நான் சாவ போகிறேன் நீ சாவ போகிறேன் பிள்ளை சொல்லுது, நான் எங்கேயா ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, என்னை எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, வீடு அப்படி இருக்கு, வீடு அப்படி இருக்கு, வேற என்ன செய்யறது, அந்த வீட்டில் இருக்கிறதோட ஹாஸ்டலில் போயிருந்தா, நீ ஹாஸ்டலில் போன அப்புறம் தான் தெரியும் அங்கே எவ்வளோ கொடுமை இருக்குது, இங்கே ரெண்டு திங்கு திங்கு நாடுதுன்னு அங்கே போனால் அங்கே நாலு திங்கு திங்கு நாடு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நேர் வாழ்க்கை நிம்மதி, குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேக தைலத்தினுடைய சுபாவங்கள் காணப்படவே. ஆனால் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம், வாசியங்கள் 2 133:2. அது அந்த தைலம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிகிறது, அவன் வஸ்திரத்தில் இறங்குகிறதுமான நல்ல தைலத்தை. அப்போ இந்த நல்ல அபிஷேக தைலத்தை பாட்டிலில் கொம்பில் அதை நல்ல காருக்கு போட்டு அதை மூடி வைத்திருக்கிறதுனாலே, அடைத்து வைத்திருக்கிறதுனால வாசம் வர, நல்ல காஸ்ட்லி தைலம், அது காருக்கு போட்டு மூடி வச்சிட்டிங்க, கொஞ்சம் கூட வாசனை வெளியே வர அதை ஊற்றணும். அவ அந்த பரிமளத்தையில் குப்பியை உடைத்து அதை ஊற்றின போது அந்த வீடு முழுவதும் வாசனையினால் நிரம்பின. பிரியமான இந்த அபிஷேக தைலத்தை ஊற்று, ஊற்றும் போது அதனால தான் அங்கே மனவாட்டு சொல்ல உங்களுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தைலம், பாட்டில் இருக்கிற பரிமளத்தைலம். சில ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நீங்கள் நல்லவங்களாக இருக்கனால யாருக்கு என்னங்க பிரயோஜனம், நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் ஜடம்தான், நீங்கள் கெட்டவங்களாக இருந்தாலும் ஜடம்தான், ஒரு ஜடம் மாதிரி நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லிகிட்டே இருந்தால் யாருக்காவது என்ன பிரயோஜனமா, இருக்கிறனால என்னங்க பிரயோஜனம், நீங்கள் நல்லவனாக இருக்கனால பிரயோஜனமும் கிடையாது, கெட்டவனாக இருக்கனால தீமையும் கிடையாது, ஒன்றும் ஜடம்தான். நீங்கள் நல்லது செய்யணும், தீமை செய்யக்கூடாது.
நீங்க தீயவனா நல்லவனா என்பது பிரச்சனை அல்ல. நீங்க தீயவனா இருப்பதனால எனக்கு ஒரு கெடுதி அல்ல, நீங்கள் நல்லவனா இருப்பதனால எனக்கு நன்மை அல்ல. நீங்கள் நன்மை செய்கிறீர்களா தீமை செய்கிறீர்களா என்பதுதான். நீங்கள் ஆறுதல் செய்கிறீர்களா குத்தி கிழிக்கிறீர்களா, நீங்கள் கண்ணீரை துடைக்கிறீர்களா கண்ணீருக்கு காரணமா இருக்கிறீர்களா, நீங்கள் சமாதான காரணரா சண்டைக்கு காரணரா, நீங்க என்ன செய்றீங்க, நீ எப்படி இருக்கீங்கிறனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க நன்மை செய்யணும், ஊற்றுண்ட பரிமளத்தை உங்க பேச்சு வார்த்தை செய்கை ஊற்றணும், பாட்டில திறந்து ஊற்றணும். அவன் அந்த தைலத்தை ஊற்றினான், அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை பாட்டில் உள்ள பரிமளத்தை இருக்கப்படும். உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஊற்றுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும். ரெண்டாவது, பிரியமானவர்கள், அது ஏதோ கொண்டு போய் பண்டி மேல ஊத்துறோம்னு இல்லை, நல்ல வாசனை தரவியும், நல்ல ஒரு காஸ்ட்லி 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபா நல்ல பெர்ஃப்யூம், அதை உடச்சி பண்டி மேல ஊத்துனா நான் ஊத்திட்டேன்னா கொஞ்ச நேரம் வாசனையா இருக்கும். நீங்க பரிமள தைலத்தை ஊத்தினாலும் பண்டி கொஞ்ச நேரத்துல சாக்கடையில போய் உரண்டுகிட்டு இருக்கும், அந்த வாசனை எல்லாம் போயிடும். அப்ப இங்க வந்து ஏதோ ஊற்றினோம் என்றல்ல, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட, ஆரோனுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டதல்ல, எலிசா மேல் ஊற்றப்பட்டதல்ல. அங்க சொல்றாரு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றதுன்னா அது யார் மேல ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அல்ல, பாட்டில் இருக்கிற பரிமள தைலமும் அல்ல. ரெண்டாவது குறிப்பு, ஆரோனின் மேல் ஊற்றப்பட்ட பரிமளத்தை. அப்ப ஆரோனுடைய என்ன சிறப்பு? நாலு குறிப்பு இருக்கு, எழுதி கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீ எழுதுறதுனால நான் ஸ்பீடா போக முடியும். ஆரோன் அழைக்கப்பட்டவன், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்திற்கு வரமாட்டான். ஆரோனுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு, பரலோக அழைப்பு, ஹோலி காலிங், ஹெவன்லி காலிங், ஹை காலிங் என்று பாரு. இந்த அழைப்பினாலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. இந்த அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்? கணவன் அழைக்கப்பட்டவர், மனைவி அழைக்கப்பட்டவர். ஒரு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அந்த திருப்பணிக்காக ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நாள் மோசையை பார்த்து, யாத்திரம் 28 வாசிக்கணும், திடீர்னு மோசையை பார்த்து சொல்றாரு, அண்ணனை கூப்பிடு, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கேன். யாரை அழைக்கிறார்களோ அவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருந்தால் மாத்திரம் போதாது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நம்ம வாழ்க்கையில தான் இந்த அபிஷேகம் நல்லா கிரியை செய்ய முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி கிரியை செய்ய முடியும். அபிஷேகத்திலே பல வகைகள். பிரியமானவர்களே, சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும்போது நான் கடந்த வாரம் காட்டி கொடுத்தேன், 1 Samuel 9 என்று பார்க்கிறேன். ஒரு குப்பியில் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து சவுல் அபிஷேகம் பண்ணோம், என்ன ஆண்டர் அப்படி அவனை நடத்தின. தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அவன் அந்த அபிஷேக தைலத்தை ஒரு கொம்புல கொண்டு வரும், ஒரு கொம்புல கொண்டு வரும். சவுலுடைய அபிஷேகத்துக்கும் தாவீதுடைய அபிஷேகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள். பிரியமான சவுல் எல்லாரையும் காட்டிலும் உயரமானவனா இருக்கும், அழகும் சௌந்தரியம் உள்ளவனா இருக்கும், தாவீது எல்லாரிலும் அற்பமானவனா இருக்கும், ஆடி மேய்க்கிறனா இருக்கும். சவுல பார்த்தாலே ஒரு நேச்சுரல் சாய்ஸ் மாதிரி இருக்கும், டிவைன் சாய்ஸ் தான், நேச்சுரல் சாய்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாம் அவன் தோளுக்கு கிடந்த ஆலசம் அப்படி ஜாம்பவான் மாதிரி இருக்கும், அழகு சௌந்தரியமா இருக்கும். இவன் ஆடி மேய்க்கிற பிள்ளை, இவனை கொண்டா கர்த்தர் உபயோகிப்பாரு. அதை பார்த்தா தெரியும் சவுல் நல்ல சாய்ஸ், ஆண்டர் சரிந்தாலும் நல்ல சாய்ஸ். இப்படிய நீங்க செய்திக்கு எடுத்துக்கோங்க, 7 வித்தியாசங்கள் பண்ணும். சவுல் சாமுவேலுடைய உறவினர்கள் மத்தியில், சாமுவேலுடைய நண்பர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்படும். தாவீது அவனுடைய குடும்பத்தார் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்படும். 7 வேறுபாடுகள் இருக்கு, இப்போ அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக,
அவன் அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல. மோசே அவனை, மோசே இடத்துல தேவன் சொல்றாரு, அவனை இஸ்ரவேலின் சமஸ்த ஜனத்திலிருந்தும் பிரித்து செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் இஸ்ரலைட்ஸ். ஏதோ பாவியில் இடத்துலேருந்து பிரிவது மாத்திரமல்ல, விபச்சார வேசிக்கல்ல விக்கிரகாராதனைக்கார அவர்களை விட்டு பிரிவது மாத்திரமல்ல, பிரியமலை கனவீனத்துக்குரிய பாத்திரம், இஸ்ரவேலை விட்டே பிரிய வேண்டும். நமக்கும் பொதுவான விசுவாசிகளுக்கும் இடையில ஒரு லைன் இருக்கு, நமக்கும் பொதுவான அவிக்குரிய சபைகளுக்கும் இடையில ஒரு செப்பரேஷன் இருக்கு. எல்லா பாத்திரமும் அந்த வீட்டில் உள்ள பாத்திரம், ஆனா சில பாத்திரம் கனத்துக்குரிய. பிரியமானவர்கள், அப்பாவுடைய மனைவிட்ட போன ரூபனும் யாக்கோபுடைய பிள்ளைதான். அப்பாவுடைய மனைவிட்ட போன ரூபன், மகனுடைய மனைவின்னு தெரியாம மருமகிட்ட போன யூதாவும் யாக்கோபுடைய பிள்ளை. அப்பாவுடைய பெயர் கட்டுப்படிய வஞ்சகமாக அநேகரை கொன்ற லேவியும் சிமியோன்னு யாக்கோபுடைய பிள்ளை. ஊர் சுற்றி பார்க்க போறேன் என்று கற்பை இழந்த தீனாலும் யாக்கோபுடைய பிள்ளை. எல்லாரும் யாக்கோபுடைய பிள்ளைகள். அந்த கோத்திர பிதாக்களுக்குள்ளே தன்னை தேடி பாவம் வரும்போது தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பாவத்தை எப்படி செய்வேன் என்று அதற்கு விலகி ஓடினவனும் யாக்கோபுடைய பிள்ளை. ஏதோ ஆடு கத்திரிக்க போறேன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு சுகம் தேடி வேசிட்டு போனான் ஒரு யூதா. என்ன மயக்கத்திரிக்க போன எவ்வளவு நாள் ஆயிருக்கும், அதுக்குள்ள வேசிட்டு போகணுமா? அது மருமகன் கூட தெரியாம வேசிட்டு போனான், அந்த அளவுக்கு மதிமயக்கம். ஆனா தன்னை தேடி பாவம் வரும்போது விலகி ஓடினான் ஒரு யோசேப்பு, அதுவும் யாக்கோபுடைய பிள்ளை. இந்த மாதிரி ஒரு சபை எடுத்துக்கோங்க, இந்த சபையில ஒரு யூதாவும் இருப்பான், ஒரு பீறுகிற ஓனாயான பென்யமீனும் இருப்பான், ஒரு ரூபனும் இருப்பான், சபையில் ஒரு தீனாலும் இருப்பார். அதுக்குள்ளாக ஒரு யோசே, அவனை பற்றி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தன் சகோதரரி நின்று பிரித்தெடுக்கப்பட்டவன். இங்கிலீஷில் அழகாக இருக்கு, செப்பரேட்டட் ஃப்ரம் அமங் ஹிஸ் பிரதரன். நான்காவது, அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், அவனை இஸ்ரவேலிலிருந்து பிரித்து உன்னோடு கூட சேர்த்துக்கொள், உன்னோடு கூட சேர்த்துக்கும். சிலர் மோசையோடு கூட சேர்ந்திருப்பார், ஊழியர்களோடு கூட சேர்ந்திருப்பார், தேவ மனிதர்களோடு கூட சேர்ந்திருப்பார். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டேன். அவன் தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தில், யார் தலையிலயோ ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை. அவன் நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களை விட்டு பிரிந்து இருக்க. சிலருக்கு ஒரு கெட்ட சுபாவம் எப்போதும், ஸ்கூல்ல கூட பாருங்க, யாரோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நாங்க ரெண்டு பேர், பிரின்சிபாலை குறை சொல்றவங்க, மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்றவங்க, மற்றவங்களை கேலி பரியாசம் பண்றவங்க. ரொம்ப நல்லவனா இருப்பான், ஆனா அவங்களோட தான் ஒட்டிக்கிட்டு நல்லவன், தனியா இருக்க விரும்ப மாட்டான், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. சபையிலயும் அப்படிதான் இருக்கும், யாராவது பாஸ்டருக்கு விரோதமாக இருப்பாங்க, பாஸ்டர்மாருக்கு விரோதமாக இருப்பாங்க, உட்காந்து உட்காந்து கிண்டல் பேசுவாங்க, பரிகசிப்பாங்க, சபையில் உள்ள மூத்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்கு விரோதமாக இருப்பாங்க. இந்த நல்ல பையன், நல்ல பொண்ணுக்குள்ள சுபாவமே அங்கே போய் ஒட்டணும், அங்கே போய் ஒட்டணும். அந்த குரு பச்சை நம்ம சபை என்றல்ல, விளங்கத்துக்காக சொல்கிறேன். வெளியே ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பான், இவன் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வருவான். இந்த பைபிள் எடுத்துட்டு தெருவெல்லாம் வரும்போது வெக்கமா இருக்காது, அந்த அவிசுவாசியை பார்க்கும்போது வெக்கமா இருக்காது, குடிகாரனை பார்க்கும்போது வெக்கமா இருக்காது. இங்க சபையில ரெண்டு, ஒரு சாதாரண வார்த்தையா சொன்னா இங்க இருக்கிற ரெண்டு என்ன சொல்லலாம், ஒரு நம்ம பார்க்கறோம்ல களை, அந்த ரெண்டு களை அங்க நின்றுகிட்டு இருக்கும். அந்த களையை பார்த்தோன்னே எனக்கு பைபிள் தூக்கிட்டு வெக்கமா இருக்கு. பார்த்தோன்ன கலை, ஒரு கலை கேக்கு, என்ன பாஸ்டர் பைபிள் கொண்டு வந்து பைபிள் எடுத்து வந்துட்டியா அப்படி இல்ல, நீ பின்னால ஐயா தெருவில் பைபிள் தூக்கிட்டு வர வெக்கம் கிடையாது, குடிகாரன் பார்க்க பைபிள் தூக்கிட்டு வர வெக்கம் கிடையாது. இங்க வெளியே ரெண்டு களை நிற்கும் பாருங்க, அந்த களைக்கு முன்னால எனக்கு பைபிளை தூக்க வைக்கும்.
அது உள்ள பாப்போம், உள்ள பாரியா பாப்பா, இல்லைன்னா ஒன்னையும் கலன்னு அவர் திட்ட போறாரு. பாப்பா நீ வந்து ரொம்ப பக்திமான் பாப்பாப்பா அப்படின்னு களை சொல்லு. இல்லை இல்லை இல்லை, தெரிஞ்ச பிரசங்க தான், 133 சங்கீதம் இன்னைக்கு அதே போட்டு பிளேட் அடிக்கிறாரு. இப்போ வெளியே நின்றுக்கும் பிரியமான உறவுகளே, அதை விட்டு பிரிய. அதனால்தான் தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை பிரித்து கொண்டா, இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்டா, அவன் எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாய், எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பான். நிறைய பேருக்கு இந்த கலைகளோடு கூட, எதிர்ப்பாளர்களோடு கூட, புரட்சியாளர்களோடு கூட அவங்களோட போய் ஒட்டிக்கணும், நம்ம தப்பு பண்றோமோ இல்லையோ அவங்களோட சேர்ந்துக்கணும், அப்படி ஒரு ஆசை. சிலருக்கு தானியலை போல தனித்து தனித்து நிற்கணும். பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமான, ஒரு நாள் ஒரு வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருந்தேன். அந்த எக்காலம் ஊதும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதெல்லாம் அங்கே நின்னாங்களே, தானியேல் எங்கே போனா, இல்லை தானியேல் அந்த சிலையை வணங்கினானா அப்படின்னு கேட்டு எழுதுனேன். தானியலை பற்றி 7 காரியங்கள் அவர்களுக்கு பதிலாக எழுதினேன். இப்போ நான் எடுத்து அது இன்னொரு மெசேஜாக போ. பிரியமான நண்பர்களே, தனித்து நிற்கிற ஒரு சுபாவம், வசனத்தின் பக்கத்தில் நிற்கிற ஒரு சுபாவம் தான். யார் என்ன சொன்னாலும் 1000 பேர் 1000 சொல்லி, இதான் வசனம், இதான் வசனம். எனக்கு வசனத்துக்கு மேலே கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு, இவங்க என்ன ஜோசியம் சொன்னாங்க, அவன் என்ன குறி சொன்னாங்க, எனக்கு என்ன சொப்பனை வந்து தரலாம் தெரியாது, இதான் வசனம். எனக்கு தெரிஞ்ச வசனம் இதுதான், நான் வசனத்தின் பக்கம் நிற்ப. 1000 பேர் என் வலதுபுறத்தில் விழுந்தாலும் சரி, 10000 பேர் என் இடதுபுறத்தில் விழுந்தாலும் சரி, என்னை அணுக, என்னை அணுக. என் முன்னால் நேரில் இயேசுவே வந்து, இல்லை மகனே இப்படிலாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா, நான் ஏசிட்டு இருக்கப்ப எனக்கு வசனத்தை காட்டும். இல்லைன்னா எனக்கு முன்னால் இயேசுவே உருவமாக வந்து நின்னா கூட அப்பாலே இப்போ சாத்தான் என்ன சொல், ஏன்னா வசனத்துக்கு வழி அவர் என்கிட்ட பேசுவார்னு எனக்கு நம்பிக்கை. வசனம் வசனத்தில் காட்டு. ஒரு வேளை நான் அறியாமல் இருக்கேன், நான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன், எந்த வசனம் ஜோடு இல்லாமல் போக, தனியாக ஒரு வசனத்தை எடுத்து மேலே இருந்து குதியும், அப்போ தேவத்தோர்கள் உங்களை கரத்தில் ஏந்திக்குவாங்க, நீ குதிச்சு பாரு, அப்படி இல்லை நான் ஏன் குதிக்கணும், ஒப்பிட்டு காட்டு, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். அப்போ மோசே என்ன சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் ஜனத்திலிருந்தவர்களை பிரித்தெடுத்து இயேசுவோடு சேர்த்துக்கொள். இயேசு என்றால் வசனம், ஒரு உருவம் இல்லை, ஒரு விஷன் இல்லை, ஒரு ட்ரீம் இல்லை, ஒரு ரெவலேஷன் இல்லை. இன்றைக்கு ஜீசஸ் என்றால் வேடம் தான். அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்துகொள், அந்த வசனத்தோடு கூட சேர்ந்துகொள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரியமானவர்களே, அது சரி தவறு என்பதை காட்டிலும் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு திருமணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா உடனே கேட்பாங்க, ஒரு வசனம் வந்துச்சான்னு கேட்பேன். அதுக்கான வசனத்தை கஷ்டப்பட்டு தேடி வசனத்தில் நாண்டு கொண்டு நில்லுன்னு சொல்லியிருக்கு, போய் நாண்டு கொண்டு நின்றாதி. பிரியமானவர்களே, இடம்பொருள் ஏவலோடு கூட அந்த கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிற வசனத்தின் பக்கத்திலே நின்று பாடு. அதான் ஆர்வம். அவன் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு மோசையோடு கூட சேர்ந்து, மோசையோடு சேர்ந்து கொண்ட அவனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட. பிரியமானவர்களே, சிரசிலே ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் வஸ்திரத்திலே இறங்குகிறதுமான நல்ல தயிர். வஸ்திரத்திலே இறங்குகிறது என்றால் அது மூல பாஷையில் வஸ்திரத்தினுடைய மவுத், வாயிலன்னு சில இந்த கழுத்து, ஆனால் கழுத்து வழியாக போடுவாங்க, கீழே இருந்து தான் மேலே போடுவாங்க, அதனால் அந்த கீழே தான் அந்த வாய் அப்படிங்கிறாங்க. அந்த வாய் எதுன்னு தெரியும், இருக்கட்டும் பெரிய தமிழில் தொங்கல்னு இருக்கு. அப்படியே கீழே வரைக்கும் வடிது, கீழே கொட்டிடக்கூடாது, தலையில் ஊற்றி தாடியில் இறங்கி அப்படியே வஸ்திரத்தில் இறங்கி. இதில் ஒரு ஆழமான காரியம்,
பிரியமலை ஒன்று தெசலோனிக்கே நான்காம் அதிகாரத்தில் 23 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நம்ம தெளிவாக படிப்போம். இந்த அபிஷேகம் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை டச் பண்ணும். பாட்டில் இருக்கிற அபிஷேக தைலம் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்துற. நான் பாட்டில் ஒரு அபிஷேக தைலம் வச்சிருக்கிறேன், பாட்டில் ஒரு அபிஷேக தைலம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறனால குடும்பத்தில் வாசனை வர. அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றணும். எங்க ஊற்றணும்? ஆரோனின் மேல ஊற்றணும். ஆரோனுடைய சிரசுல ஊற்றணும். பிரியமானவர்களே, அவனுடைய சிரசு, அவனுடைய தாடி, அவனுடைய வஸ்திரம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு இணையாக இருக்கு. அந்த அபிஷேகம் முதலாவது நம்முடைய ஆவியை டச் பண்ணணும். ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய ஆவியில தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம், அதற்கு இணையாக இருக்கும். ஆண்டவர் முதலாவது நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்வது, நம்ம ஸ்பிரிட்டை டச் பண்ற. இது தேவனுடைய ஆவி அல்ல, நம்முடைய ஆவி. அங்க நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. இதை ரொம்ப விவரமா இப்ப படிக்க நேரம் இல்லை. ஆவியில சில அசூசி, நம்ம ஆவி, எரிச்சலின் ஆவி, பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, பொய்யின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, கனநித்திரை ஆவி, போஜன பிரியங்கிற ஆவி, நிறைய ஆவி நமக்குள்ள, நம்ம ஆவியில உள்ள அசூசி. சிலர் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, படிப்பு இருக்காது, பணம் இருக்காது, வேலை இருக்காது, ஒரு நல்ல உலக பிரகாரமான நல்ல சரீரம் அழகு ஒன்றும் இருக்காது. பார்த்தா காஞ்சி போன கருவாடு மாதிரி இருப்பேன். இன்னும் சொல்ல போனா தின்ன சோறு இருக்கு. ஒன்னே ஒன்று அளவுக்கு மிஞ்சி இருக்கும் பெருமை. நான் தெரியுமா, நான் நினைச்சாங்க போயிட்டு வந்துடுவேன். என்னை கேட்டுதான் ஆண்டவரே எல்லாம் செய்கிறார். இவ நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க, நான் ஆண்டவருடைய ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறேன், என்னை கேட்டு என்னை தான் கர்த்தர் அந்த கவுன்சிலில் கூப்பிட்டு என்கிட்ட கேட்டு தான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்னோடு கூட ஆலோசனை பண்ணார். இது எந்த அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக ஒரு இடத்துல ஏறினவன் யாருன்னு கேட்டிருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஆவி முளைச்சிருக்காது, இன்னொரு ஆவி. நான் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறேன், அந்த கவுன்சிலுக்கு போனேன், கர்த்தர் என்கிட்ட கவுன்சில் கேட்டார், கர்த்தர் நானும் கலந்து பேசி தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த பில்டிங்கை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு. பிரியமானவர்களே, ஒருத்தர் சொன்னார், அவர் செத்து இப்போ காடுடைய கவுன்சிலில் இருக்காரு, இவர்கிட்ட எல்லாம் ஆலோசனை கிடைத்த இப்போ ஆண்டர் நமக்கு சொல்கிறார். இவர் செத்து ஆண்டருடைய கவுன்சிலுக்கு போயிட்டார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன், ஜாக்கிரதையாக இருக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய வேடிக்கை வேடிக்கையாக கேள்விப்படும், வேடிக்கை வேடிக்கையாக இருக்கு. இருக்கிறது தொடப்பகுச்சி மாதிரி இருப்பான். ஆண்டவரே ஆண்ட கோட்டு தான் சொல்றேன், நான் முன்னால் போவேன், ஆண்டவர் பின்னால் வரணும். ஒரு பெருமையின் ஆவி இருக்கு. முகாந்தரம் இல்லாமல் பகைப்பாங்க. சிலருக்கு சிலரை பிடிக்கவே பிடிக்கும். ஏங்க ஏங்க அவங்க மருமகளை பிடிக்கல, என்ன பண்ண, எங்களை பார்த்தாலே பிடிக்கல, ஏன் பிடிக்கல, பிடிக்கல. அது ஒரு ஆவியில் உள்ள குடிகார ஆவி, போஜன பிரிய ஆவி, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சில ஆவிக்கு பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். எங்க பிரியாணி பார்த்தாலும் எங்க போகுன்னே தெரியாது. உடனே என்ன சொல்லாங்க, உள்ள இருக்க ஆவி சாப்பிடுது. கன நித்திரையின் ஆவி, நம்ம எல்லாருக்கும் தூக்கம் வேணும். சிலக்கு ஆவியில் ஒரு அசூசி, தூங்கணும் 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 ஆசைப்படும், ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும், அதே ஆசையா எப்போ டைம் எடுத்தாலும் தூங்கிடும். இது ஒரு கனன் பைபிள் இருக்கதான் சொல்றேன், தப்பா நினைக்காது. கன நித்திரையின் ஆவி, இதெல்லாம் அசுத்தாவிகள் இல்லை, நம்ம ஆவியில் உள்ள அசூசிகள். இப்படிப்பட்ட ஆவியில் அசூசி இருக்கும்போது அசுத்த ஆவிகள் நம்மை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பயத்தின் ஆவி, சும்மா லைட் அணிஞ்சால் பயப்படும். லைட் அணிஞ்சால் என்ன, அந்த நாற்காலி அங்கே தான் இருக்குது, அந்த சோஃபா அங்கே தான் இருக்குது, அந்த கட்டில் அங்கே தான் இருக்குது,
லைட் ஆன தான் ஏன் பயப்படுறீங்க? லிப்ட்ல போனா பயம், மேல இருந்து கீழே எட்டி பார்த்தா ஐயோ தலை சுத்த, ஏன் தலை சுத்த? மேலதான் நிக்கிற, பத்திரமா நிக்கிற, ஏன் தலை சுத்தணும்? பயம், பயத்தின் ஆவி. இந்த ஆவிகளுக்கு அதிகமாக நம்முடைய சுபாவத்தை கொடுத்து விடுத்தோம்னா அசுத்தாவிகள் எளிதாக நம்மை தாக்கும். சிலருக்கு அசுத்தாவியே இருக்கும், எதுலையும் சுத்தத்தை விரும்ப மாட்டாங்க, வீட்டை சுத்தமாக்க மாட்டாங்க, சுத்தமான துணி போட மாட்டாங்க, அவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க, வெளியே போகும்போது கொச்சை கொச்சனை ஏதோ டியூ அடிச்சு முகத்துல ஒரு பெயிண்டை போட்டுட்டு என்னமோ இருக்கலோ நல்ல துணி எடுத்து கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா சுத்தங்கிறதுல சுத்தமா விருப்பம், அது ஒரு அசுத்த. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆவியில் நம்ம தாக்கவும் சரி, நம்முடைய ஆவியில் உள்ள அசுசி நீங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம். ஒரு சுத்தமான ஆவி, தெளிந்த தண்ணீர் ஒரு பெருமை கிடையாது. தாழ்மையின் ஆவி, மன உருக்கத்தின் ஆவி. அந்த ஆவியை ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தனா தானா ஊருகு, அது ரொம்ப யோசித்து மனதில் செய்கிறத அவங்க ஆவியே ஒரு டெண்டர் ஸ்பிரிட், நொறுங்குண்ட ஆவி. இப்போ இதை கஷ்டப்படுறத பார்த்தா அப்படி இந்த ஆவி நொறுங்கிடும். பிரியமானவர்களே, நம்ம ஆவியில் உள்ள அசுசி நீங்க, அந்த அபிஷேகம் நம்ம ஆவியை டச் பண்ணும். ரெண்டாவது, ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுசி நீங்க. அங்கே மாமிசம் என்பது நம்முடைய சரீரம், மாமிசம் என்பது கார்னல் நேச்சர். ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் வேணுமா எழுதி கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்படாதவர்களை போல நம்முடைய ஆத்மா இருக்குமே ஆனால், ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படாதவர்களை போல நம்முடைய ஆத்மா இருக்குமே ஆனால் அதற்கு உள்ள பெயர் மாமிசம். மாமிசங்கிறது இந்த ஃபிளஷ் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியே ரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? பொறாமை, பெருமை, களவு, விபச்சாரம், மார்க்கபேதம், வரிசையில் விக்கிரகாராதனை பார்க்கும். மார்க்க பேதம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்போ நம்முடைய ஆவி மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மா நல்லதையே சிந்திக்கும், நல்லதே யோசிக்க. சிலர் ஆவியில் பெருமை இருக்கும், பெரியமானே நான் சொல்கிறேன் தவறாக நினைக்காதீங்க. சபையில் சில ஒவ்வொரு பற்றி எங்களுக்கு ஒவ்வொரு நியூஸ். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பற்றி யார் பேசினாலும் சரி, அந்த சிஸ்டரை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி, அங்கே உள்ளவங்களை பற்றி யார் பேசினாலும் சரி, உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சண்டைக்கார குடும்பம், ரொம்ப பெருமைக்கார குடும்பம். ஐயோ, அந்த மாட்டை பேசி தப்ப முடியாதுயா, நீ யாருன்னா கற்பனை பண்ணாதீங்க. இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்க, அவங்க வாயை திறந்தாலே பெருமை, என்ன பேசினாலும் பெருமை தான் பேசுற. இன்னொருத்தரை பற்றி எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்களை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லாதீங்க பாஸ்டர், அவங்க வந்தாலே எங்கள் வீட்டில் சண்டை வரும், அவங்க வந்தாலே எங்கள் வீட்டில் சண்டை வரும். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி எங்களுக்கு நியூஸ். இப்போ நம்மளை பற்றி என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத விட ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல், ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினை, ஏமாளின்னு நினைக்காரா, கோமாளின்னு நினைக்காரா, சண்டைக்காரன் நினைக்காரா, பெருமைக்காரன் நினைக்காரா, ஆண்டவர் என்ன நினைக்க, நம்ம என்ன சிந்திக்கும், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நம்முடைய சிந்தி சமாதானத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்தால் நல்ல மாதிரி, நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, இது அந்த அபிஷேகம். அப்போ நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுவது அருமை இன்பமாக இருக்கும். உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, உங்களுக்கு கசப்பு, எனக்கு கசப்பு, எப்படி நம்ம ஒருமித்து வாசம் பண்ண முடியும்? எப்படா விட்டுட்டு ஓடி போகலான்னு, எப்போ ஒருமித்து வாசம் பண்ணுவது அருமை இன்பமாக இருக்கும். நம்ம சிந்திக்கிறது நல்லதா? பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளை திருத்தக்கூடாது, பாஸ்டமர்களுடைய குறையை சுட்டி காட்டக்கூடாது என்ற குறைகளை சுட்டி காட்ட,
குறைகளை சுட்டிக்காட்டும். என்னிடத்துல பணி செல்ற இடத்துல வாலண்டியர்ஸாக உதவி செல்ற இடத்துல ரொம்ப கோபப்படும். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, வில்லிங் ஹார்ஸ் இஸ் ஸ்கில். இவ்வளோ யாரை வச்சு நான் செய்கிறேன், எனக்கு உதவி செய்கிறவங்களை வச்சு தான் நான் செய்ய முடியும். இதை நாற்காலி போடுறேன்னா, மைக் வைக்கிறேன்னா, இந்த பிஏ சிஸ்டமாக இல்லைன்னா, இந்த வெப் ஸ்ட்ரீமிங்காக, யார் உதவி செய்கிறவங்க, யார் திட்டுப்படுறா, அவங்க தான் திட்டுப்படுவோம், அவங்க தான் திட்டுப்படுவான். ஒரு நல்ல போர் வீரன் எந்த குதிரையை அடிப்பான், அவன் எந்த குதிரையில் ஏறி யுத்தத்துக்கு போகிறானோ அந்த குதிரையை அடிப்பான். அந்த குதிரையை அந்த காலில் போட்டிருக்கிற அந்த ஸ்பர் அந்த இதால் நல்லா அழுத்தும், அப்போ தான் வேகமாக ஓடும், கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பான். அந்த குதிரையை தான் கஷ்டப்படுத்துவான். ஒரு நொண்டி குதிரையை போட்டு அவன் அடிக்க போகிறான், எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரி ஒரு பொம்மை குதிரை இருந்து அதே போட்டு அடிக்க போகிறான். எந்த குதிரையை அவன் போருக்கு பயன்படுத்துகிறான்னு அந்த குதிரையை அடிப்பான். இன்னும் வேகமாக போகணும், கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பான், அப்படின்னு தலை காலை தூக்கும், திடீர்னு அந்த ஸ்பர்ரை அமுக்குவான், ஒன்றே தெரியும் வேகமாக ஓடணும்னு. அந்த குதிரையை தான் அவன் நேசிப்பான், அந்த குதிரையை அவன் தன் உயிரிலும் மேலே நினைப்பான், அந்த குதிரையை தட்டி கொடுப்பான், தனக்கு குடிக்க ஒரு பானை இல்லாட்டா கூட அந்த குதிரைக்கு கொள்ளி வைப்பான். பிரியமான பிறகு அந்த குதிரை அடிக்கிறனால அவன் வெறுக்கல், இன்னொரு குதிரை அவன் அடிக்காதனால அவன் நேசிக்கல, அந்த குதிரை அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அடிச்சு ஒன்றும் பண்ண போறதில்ல. அந்த நொண்டி குதிரையை வச்சுட்டு அவன் யுத்தத்துக்கு போக முடியாது, அதை அடிச்சு என்ன பண்ற? பிரியமான பிறகு உங்களுடைய சிந்தையை குறித்து ஜாக்கிரதையா, எதை யோசிக்கிறோம் நம்முடைய சிந்தையில் உள்ள அசூசி நீங்க, அதான் தாடியில் வடிகள் முகம், இட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். நம்ம மைண்டை வெளிப்படுத்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. அந்த அனாயிண்டிங் நம்முடைய மைண்டை டச் பண்ணும், ஒரு எளிமையான சிந்தை நம்ம வாழ்க்கையில் வரும். நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும். மூன்றாவது, அவனுடைய வஸ்திரத்தில் இறங்குகிற தயிர். இந்த வஸ்திரங்கிறது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சாட்சியை காட்டும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவனுடைய மைண்டு நமக்கு புரியாது, அவனுடைய ஸ்பிரிட் புரியாது. முதலாவது ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய வஸ்திரத்தை தான் பார்க்கும், மனிதனை பார்க்கும்போது அவனுடைய வஸ்திரத்தை தான் பார்க்கும். அந்த வஸ்திரம் தான் அவன் யாருன்னு அவனை காட்டு. அந்த மனிதனுடைய ஸ்பிரிட் என்ன, அந்த மனிதனுடைய மைண்ட் என்ன அப்படிங்கிறத அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் தான் காட்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பிஹேவியர் உளவியல்ல சொல்லுவாங்க, சைக்காலஜியில் சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் த இண்டெக்ஸ், அவர் பிஹேவியர் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். அவர் பிஹேவியர் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம மைண்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் போட்டால் அது நம்முடைய பிஹேவியரில் தெரியும். சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். வை டு வி பிஹேவ் லைக் திஸ், நான் ஏன் இப்படி பேண்ட்ஸ் போடுறேன், நான் ஏன் இப்படி தாடி வைக்கிறேன், நான் ஏன் இப்படி கிருதா வைக்கிறேன், நான் ஏன் இப்படி தலை வாடுறேன், நான் ஏன் இப்படி ஷர்ட் போடுறேன், நான் ஏன் இப்படி வந்து பேண்ட்ஸ் போடுறேன், நான் ஏன் இப்படி செய்கிறேன், இது என்னுடைய மைண்டுடைய ரிஃப்ளெக்ஷன். நான் யாராக இருக்குன்னு அதான் வெளியே வருது. நான் யாராக என்னை காண்பிக்க விரும்புகிறேனோ எனக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி. சாதாரணமாக நீங்கள் விளங்கி கொள்றக்கா சொல்கிறேன், யாரையும் பாரப்படுத்தும்படியாக, யாரையும் குற்றப்படுத்தும்படியாக, சாதாரண தலையில் போடுற ஒரு துப்பட்டா என்று வைத்துக்கொள்ளும். உடம்பை மறைக்கிறதற்காக ஒரு பெண் பயன்படுத்துகிற ஒரு துப்பட்டா, இந்த துப்பட்டா போடட்டா என்ன ஒரு கேள்வி வரும். சரி, இந்த துப்பட்டாவை நான் எப்படி போடுறேன், அம்மா திட்டல, ஏன்டா இப்படி போட, ஏன்டா இப்படி போடுறேன்னு திட்டலாம், டீச்சர் திட்டலாம், ஆனால் அந்த மைண்டு உள்ளே இருக்கிற அந்த பர்சன் அவன் தான் உண்மையான நீ, அதான் உண்மையான நீ தம்பி தங்கச்சி, அதான் உண்மையான நீ. அந்த உண்மையான நீ உனக்கு என்ன டிக்டேட் பண்ணுது, அந்த துப்பட்டா இப்படி போடு, அந்த துப்பட்டா இப்படி போடு, அந்த துப்பட்டா இப்படி போடாத, உன்னை டிக்டேட் பண்ணுது, அதான் உன்னுடைய பர்சனாலிட்டி. அப்போ உன்னுடைய பிஹேவியரை இன்றைக்கு டிசைட் பண்ணுறது வேற யாரும் இல்லை, உன்னுடைய மைண்ட், நீ தான் உன் பிஹேவியரை டிக்டேட் பண்ணுற. நம்ம நல்லவங்க நல்லவங்க நம்மளே ஏமாத்திக்க கூடாது. ரொம்ப அருமையான ஃபிலாசபி சாக்ரடிஸ் சொன்னது, உன்னை நீ அறிந்துகோ, உன்னை நீ அறிந்துகொள்,
என்ன நான் எப்படி அறிந்து கொள்வது? நான் ஏன் இப்படி தலைவாடுறேன்? நான் ஏன் இப்படி டைமுக்கு போகிறேன்? நான் ஏன் வெளியே நிற்கிறேன்? நான் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்? நான் ஏன் இப்படி என்னுடைய மயிரை அலங்கரிக்கிறேன்? நான் ஏன் இப்படி உடுத்துறேன்? நான் ஏன் இப்படி என் துப்பட்டாவை போடுறேன்? நான் ஏன் இப்படி பேண்ட்ஸ் போடுறேன்? நான் ஏன் இதை செய்கிறேன்னு நீ அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீ யார் என்பதை உன்னாலே அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய செயல்களுக்கு நீ பதில் கண்டுபிடிப்பாயானால் நீ யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை உன்னுடைய செயல்களுக்கு உனக்கு பதில் தெரியாவிட்டால் நீ மனநோயாளி என்று அறியப்படுவார். When you don't know why you behave like this, you are a psychic patient. You are a psychic patient. You are unable to find a reason why you do like this. சும்மா செய்றேன். No, you are not doing it சும்மா. There is something behind it. That's the mind. அதனால தான் நம்ம வாசிக்கிற நம்முடைய பிஹேவியர் நம்முடைய மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும். நம்முடைய அனாயிண்டிங், அந்த அபிஷேக தைலம் நம்முடைய தாடியில வடியுமானால் அது வஸ்திரத்துல ஏறும். அது நம்முடைய தாட் ப்ராசஸ், நம்முடைய மைண்ட, நம்முடைய டிசிஷன் மேக்கிங், நம்முடைய லைஃப் ஸ்டைல அந்த அனாயிண்டிங் டச் பண்ணுமையானால் அது நம்முடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரோமர் 12:1-2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த வேர்ல்ட்லி ஃபேஷன் அல்ல, அவன் எப்படி வேணாலும் மயிர் அலங்கரிக்கட்டும், அவன் எப்படி வேணாலும் பேண்ட்ஸ் போடட்டும், அவன் எப்படி வேணுமானாலும் துப்பட்டா போடட்டும், டைட்ஸ் போடட்டும், ஸ்லிப்ஸ் போடட்டும், ஸ்லிப் ஆன் போட்டும், என்ன வேணாலும் அவன் போடட்டும், இல்லை போடாமலும் போட்டும், என்ன என் மைண்டு கண்ட்ரோல் பண்ண, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலை. என் மனம் புதிதாகிறதுனாலே, பிகாஸ் ஆஃப் த ரினியூவிங் ஆஃப் மை மைண்ட், because of the renewing of my mind I am transformed, my form changes, என்னுடைய தோற்றம் மாற ஆரம்பிக்கிறது. நான் முடி வெட்டும் போது, நான் ட்ரெஸ் பண்ணும் போது என் கான்செப்ட் மாறுது. நான் ஏன் உடுத்துறேங்கிறத அறிய ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல ஃபிலாசபி, நான் யாருங்கிறத நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் யார் வீட்டு பிள்ளை, நான் ஸ்கூலில் யாராக இருக்கணும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும், என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, என்னை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் யாராக இருக்க விரும்புகிறேனோ அதை நோக்கி நான் முன்னேறுகிறேன். என்னுடைய பிஹேவியர் இதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் தர 2 தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிற. நான் எப்படி உடுத்தினா தேவனுக்கு பிரியம், நான் எப்படி உடுத்தினா இது தேவனுக்கு நன்மையாக இருக்கும், எப்படி உடுத்தினா தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கும் நான் கேட்குறேன். அதான் சிந்தை. இந்த சிந்தையில் என்னுடைய கேள்விகளுக்கு வருகிற பதில் என்னுடைய நடையாக, என்னுடைய உடையாக, என்னுடைய சடையாக மாறுகிறது. எது எது தேவனுக்கு நன்மை, எது தேவனுக்கு பிரியம், எது என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சுத்தம், ஒரு கேள்வி வருகிற அந்த கேள்விக்குரிய பதில் என்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அப்ப பிரியமானவர்கள், எப்ப நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இன்பமும் அருமையுமா இருக்கும், இந்த அபிஷேகம் வெறுமனே பாட்டில் இருந்தால் போதாது, இந்த அபிஷேகம் வெறுமனே ஒரு குப்பியில் இருந்தால் போதாது, ஒரு கொம்பில் இருந்தால் போதாது, ஊற்றப்படணும். ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்படணும். அந்த ஸ்பிரிட்டை டச் பண்ணணும். அந்த ஸ்பிரிட்டை டச் பண்ணுறது நம்முடைய தாட் ப்ராசஸை டச் பண்ணணும். அந்த தாட் ப்ராசஸை டச் பண்ணுறது நம்ம லைஃப் ஸ்டைலை டச் பண்ணணும். ஒரு சில வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாசியுங்கள். 1 Timothy 4:12. 1 Timothy 4:12. உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல 23 இன்னும் சொல்ல போனால் 22 நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். 22 நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கிறேன். உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தணும். உங்கள் இளமையை குறித்து ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்க, குறிப்பாக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்றல்ல, நீ ஒரு விசுவாசி, நீ கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு மாதிரியா,
உன் நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை சிரிக்கிறது, அப்பா அம்மா கீழ்படுகிறது, சபையில கீழ்படுகிறது, டீச்சர்ஸ்ட கீழ்படுகிறது, யார் எப்படி போனாலும் சரி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வானா அதை பிள்ளை செஞ்சு. பிரியமானவர்களே, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். ஒரு நாள் என் அசைன்மெண்ட் ஏன் முடிக்கலன்னு என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் கேட்டது கிடையாது. I am a Christian. ஸ்டூடெண்ட் லைஃப் எனக்கு தெரியும். ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். பிஎட் படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். படிக்க முன்பாக I am a Christian. நான் ஹோம்ஒர்க் செய்யாம போய் நிற்கலாமா? ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நான் சொல்கிறேன். நான் டீச்சராக இருந்திருக்கேன், ஹோம்ஒர்க் செய்யலை, லேட்டாக வந்தேன், சாரி சார் அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. பெருமைக்கு சொல்ல தவறு இருந்தால் கர்த்தர் மன்னிக்கும், தவறு இருந்தால் கர்த்தர் மன்னிக்கும். ஐ அம் எ கிறிஸ்டியன். உன் நடக்கை குறித்து எச்சரிக்கை, நீ செய்கிற ஒவ்வொன்று நீ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்டியன் பெல் அடிக்கும். நம்ம கையில் ஒரு போர்டு, நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பெண், நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பையன் அப்படின்லாம் போர்டெலாம் தூக்கிட்டு போகணும். நீங்கள் பேட்ஜ் குத்தனா குத்திக்கோங்க, ஆனால் பேட்ஜ் குத்தினா தான் கிறிஸ்தவங்கலாம் இல்லை. சிலெல்லாம் ஒரு சிலுவை கட்டி தொங்க விட்டா தான் பாவம் அவங்கள பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி தெரியும். சிலுவை எடுத்துட்டா பேய் மாதிரி தெரியும். அவங்கள கிறிஸ்தவங்கன்னு அடையாளம் கட்டுறதே சிலுவை கட்டி தொங்க விட்டா தான் கிறிஸ்தவங்கன்னே தெரியும். ஏங்க இப்படி போட்டிருக்கீங்கன்னா அப்போ தான் கிறிஸ்டியன் கேர்ள்னு தெரியுமா? இல்லைன்னா அவனை பார்த்து என்ன கேர்ள் நினைப்பா, சினிமா கேர்ள் நினச்சிருவாங்களா? உங்கள் நடக்கை, நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒருத்தர் பரதாபமாக சொன்னார், நம்ம வீட்டில் இந்த கிறிஸ்மஸுக்கு சிலுவை போட்டால் தான் கிறிஸ்தவ வீடுன்னு தெரியுமா? ஏன்பா, இத்தனை வருஷமாக நீ அந்த தெருவில் குடியிருக்கிற, போகிற வார, உன் மனைவி பிள்ளைங்களோடு இருக்கிற, நீ ஸ்டார் போடுற வரைக்கும் இந்த வீடு கிறிஸ்தவ வீடுன்னு தெரியலையா? என்ன கேவலமான வாழ்க்கை பாருங்க. ஸ்டார் போட்டால் தான் அந்த வீடு கிறிஸ்தவ வீடுனே தெரியுமா? நம்ம ஸ்டார் போட்டால் தாங்க கிறிஸ்தவ வீடுன்னு தெரியும். அந்த அளவுக்கு சிலருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கு. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு சத்தியமாக கிறிஸ்தவங்கன்னு தெரியாது. ஏன்னா வருஷம் முழுசும் சண்டை, வருஷம் முழுசும் கூப்பாடு, வருஷம் முழுசும் டிவியில் சினிமா ஓடிச்சு, எப்படி பக்கத்து வீட்டுக்காரருக்கு கிறிஸ்தவன் தெரியும்? என்னைக்கு நீ ஸ்டார் கட்டி தங்க விட்டியோ அப்போதான், ஓஹோ இவனும் கிறிஸ்தவன் போல, இவ்வளவு நாளும் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. நான் இதுக்காக ஸ்டார் கட்டி தொங்க விடு. எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை. நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியா இரு. Let this anointing touch your spirit. That touches your thought process. That touches your behavior. அதனால தான் நம்ம வாசிக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான செய்தி வாசியுங்கள். யாக்கோபு 3:13. யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவர் ஞானத்திற்குரிய சாத்தத்தோடு இந்த கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவுள். நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் ரொம்ப ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் நீ தரிசித்தது முதல்ல உன் கிரியை இலக்க. நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 1:13 வசனங்களை வாசித்து நான் ஜெபம் பண்ணும். 1 பேதுரு 1:13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 1:15 கூட வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்கும். உங்க பிஹேவியர் எல்லாத்திலும் ஒரு கிறிஸ்டியன் நேச்சரை வெளிப்படுத்துங்க. 1 பேதுரு 3:1-2 வாசியுங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனை இன்றி, நீங்க எந்த பிரசங்கமும் பண்ண வேண்டாம், போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். பிரியமல்ல, ஆத்ம ஆதாயம் பண்றதுக்கு நீங்க வேற ஒன்றும் செய்ய வேணாங்க. அது மனைவிக்கு மாத்திரமே இல்ல, உங்களுடைய கற்புள்ள நடை. உங்க சத்துரு கூட உங்க நடக்கையை கமெண்ட் அடிக்கும்.
நீ நல்லா இருக்கியேன்னு சொல்லி வேணா கமெண்ட் அடிக்கிறேன். பத்தியா பத்தியா எப்படி ஹோம்ஒர்க் செய்கிறேன், பத்தியா பத்தியா எப்படி அவர் ஆஃபீஸருக்கு சோப் போடுறான், எப்பா ஆஃபீஸர் ஒன்று சொல்லிட்டா நாளைக்கு 8 மணிக்கு வேணா கரெக்டாக அந்த பயலை பார்ப்பு 5 மணி 7:55 வந்து நம்மளை மாட்டி விட்றான் ஐயா, அப்படி வேணா சொல்லலாமே ஒழிய நீ என்ன கிரிசவன் பிந்திவார், நீ என்ன இப்படி பண்ணுற, நீலாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்குற மாதிரி நடந்துறாரு. நம்ம நடக்கையினாலே நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். இன்னொரு வசனம் கூட அதே அதிகாரம் 16 வாசியங்கள், 1 பேதுரு 3:16, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். நல்ல மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் கூட உங்க நடக்கையை பார்த்து இப்படி தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு வெக்கப்படணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை உங்களை காட்டி கொடுக்குறேன், குறித்து கொள்ளுங்க. 2 பேதுரு 3:11, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது, இவைகள் எல்லாம் அழிந்து போய் எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் இருக்கும் இல்லாம போகும். இவை எல்லாம் அழிந்து வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, இப்படி எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்களா இருக்கிறபடியால், எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமா இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஒருமித்து கூடி வாழ்வது ரொம்ப அருமை இன்பமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அந்த வசம்பு, அந்த கலமஸ், அந்த கேஷியா, அந்த மர், அந்த வெள்ளப்போளம், அந்த ஒலிவேண்ண, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது ஊற்றப்படணும். யார் மேல, நம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில, வசனத்தின் பக்கம் நிற்கிற ஒரு வாழ்க்கையில அது ஊற்றப்பட வேண்டும். அது ஊற்றப்படும் போது காலில் ஊற்றிடக்கூடாது, வெறுமனே தரையில் ஊற்றிடக்கூடாது, சிரஸில் ஊற்றணும். சிரஸில் ஏதோ 2 சொட்டு 3 சொட்டு ஊற்றலை, அப்படியே தாடியில் வடியுது. தாடியில் வடியது மாத்திரமல்ல, அது அப்படியே வஸ்திரத்தில் இறங்குது. நம்முடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தயிர் நம்முடைய தாடியில் வடிகிறதும் நம்முடைய வஸ்திரத்தில் இறங்குறதுமான நல்ல தைலமாக இருக்கணும். அதுதான் சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் அது அருமையை இன்பமாக இருக்கும். ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணப்போம், இருக்கிற இடத்துல எளிமையர் இந்த அபிஷேகனுடைய ஸ்பிரிட்டை டச் பண்ணும், இந்த அபிஷேகனுடைய லைஃப் ஸ்டைலை டச் பண்ணும், இந்த அபிஷேகனுடைய தாட் ப்ராசஸ், நான் சிந்திக்கிறது, என்னுடைய எண்ணம், என்னுடைய மனம், என்னுடைய காயம், இதை இந்த அபிஷேகம் டச் பண்ணும். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி, எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலத்தை என் தலையின் மேல் ஊற்று, என் சிரசின் மேல் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்று. உண்மையாக ஜெபிக்க விரும்புகிறவங்க கர்த்தருக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர், ஆண்டவரே அந்த அனாயிண்டிங்கை மேலே இறங்கட்டும், அந்த அனாயிண்டிங்கை மேலே இறங்கட்டும். கர்த்தரை பார்த்து கேளுங்க, பார்க்கலாம், கர்த்தரை பார்த்து கேளுங்க, யார் யார் ஜெபிக்க விரும்புகிறீங்களோ கேளுங்க. அந்த அபிஷேகம் என்னுடைய ஸ்பிரிட்ல என்னென்ன அசூசி இருக்கோ எனக்கே தெரியாம இருக்கலாம், ஒரு பெருமையின் ஆவி, ஒரு பொறாமையின் ஆவி, ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு பயத்தின் ஆவி, ஒரு கலக்கத்தின் ஆவி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தன்னநித்திரையின் ஆவி, ஒரு போஜன பிரியம் என்ற ஆவி, என்ன ஆவி என்ன அலக்கழிக்குது, யாரையா பார்த்தா என்ன அறியாம ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், எப்படிப்பட்ட ஆவி எனக்குள்ளாக இருந்து கிரிய செய்து. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அபிஷேகம் என்னுடைய ஸ்பிரிட்டை டச் பண்ணட்டையா, அந்த அனாயிண்டிங் ஸ்பிரிட்ல டச் பண்ணட்டும். கர்த்தர் எப்போதும் ஸ்பிரிட்ல தான் ஆரம்பிப்பாரு. சிலருக்கு எதை பார்த்தாலும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வின் ஆவி, சோர்வின் ஆவி, என்ன செய்யன்னு தெரியலையே, ஒரு சோர்வின் ஆவி. இந்த வேளை அந்த அபிஷேகம் மேலும் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில கொஞ்சம் சினமம கொடுப்பாராக, கொஞ்சம் குதூகலம், கொஞ்சம் உற்சாகம், கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் பலன், கொஞ்சம் உறுதி, கொஞ்சம் தாழ்மை, அது எல்லாம் சேரட்டும், எல்லாம் சேரட்டும், இவைகள் எல்லாம் சேரட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒலிவ எண்ணெய், கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிற தன்மை கர்த்தர் இந்த வேளை உன் மேலே ஊற்றுவாராக. அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக தைலம் ஆவியை டச் பண்ண விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அப்படியே அந்த அபிஷேக தைலம் உங்களுடைய மாம்சத்தை தொடட்டும், உங்களுடைய மாம்சத்தில் உள்ள அசூசி நெய்ங்கட்டும். மாம்ச சிந்தை அழிவு, மாம்ச சிந்தை மரணம், ஹல்லேல்
ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய தாட் ப்ராசஸ் ஒப்பு கொடுக்கிறேன்யா, என்னுடைய தாட் ப்ராசஸ் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய மைண்டை ஒப்பு கொடுக்கிறேன்யா, என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வான்ஸ் அண்ட் டிசைர்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், நாலேஜ் ஒப்பு கொடுக்கிறேன்யா, என்னுடைய சிந்தையை டச் பண்ணும். வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. கெட்ட சிந்தை ஒன்று எனக்கு வேண்டாம். அந்த அபிஷேகம் ஹல்லேலூயா, என்மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் என் தாட் ப்ராசஸை தொடட்டும். ஆண்டவரே என் தாட் ப்ராசஸை தொடட்டும். எல்லாரும் அப்படியே ஆவியில் இருந்து ஜெபிக்கிற வேளையில் அந்த அபிஷேகம் அப்படியே உங்களுடைய வஸ்திரத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் சிரசிலே ஊற்றப்பட்டு முகத்திலே வடிந்த அந்த அபிஷேகம் அப்படியே உங்களுடைய வஸ்திரத்தில் இறங்கட்டும். உங்கள் வாழ்க்கையை டச் பண்ணட்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்பிரிட்டை டச் பண்ணி ஹல்லேலூயா. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடக்கையை டச் பண்ணட்டும். என்னுடைய நடை உடை பாவனை கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை என்னுடைய செயல்கள் எல்லாம் 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 இட் இஸ் டச் பை தி அனாயிண்டிங் ஆஃப் தி லார்ட், இன்ஃப்ளூயன்ஸ் பை தி அனாயிண்டிங் ஆஃப் தி லார்ட். லெட் தட் ஹோலி அனாயிண்டிங் டச் மை லைஃப் ஸ்டைல், டச் மை லைஃப் ஸ்டைல். உங்களோடு வாழ்வது, அப்படிப்பட்ட குடும்பமாக வாழ்வது, சபையாக வாழ்வது எத்தனை இன்பமும் எத்தனை அருமையுமாக இருக்கும். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அபிஷேகம் வெறுமனே அந்நிய பாஷை பேசுகிற ஒரு அபிஷேகம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ரபா ரபா. உள்ளத்தில் சமாதானம், ஆவியில் விடுதலை. உள்ளத்தில் சமாதானம், ஆவியில் விடுதலை, நடக்கையில் பரிசுத்தம். ஓ க்ளோரி. எல்லாரும் 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 அந்த அபிஷேகத்தில் நிரம்புங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியால் 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபை ஆசீர்வதி, சபை ஆசீர்வதி, சபை ஆசீர்வதி. ஆண்டவரே எல்லாருடைய சிரசின் மேல் இந்த நல்ல தைலம் ஊற்றப்பட்டது. நாங்கள் ஒருமித்து ஒன்றாய் கூடி வாழ்வது எத்தனை அருமையும் எத்தனை இன்பமாக இருக்கும். சபைக்கு கிருபை தார். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த கிருபையை கட்டவே என்ன நோக்கத்தோடு தொடர்ந்து அந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறேன். ஆண்டவரே குடும்பங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நம்ம எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.